இப்போ காலை 3 மணி, மத்தி வலை தள்ளுறதுக்காக போயிட்டுருக்கோம். இப்போ தான் வீட்டிலேருந்து கிளம்பி போட்டாண்ட வந்தோம். இந்த தூரத்தில் தெரியல, அதான் இங்கே போட்டு போயிட்டு பசங்க வந்தோடனே கிளம்ப வேண்டியது தான். நேற்று வலை எடுக்கல, இன்றைக்கி தான் எடுக்கலான்னு வந்திருக்கோம். இன்றைக்கி 5 பேராக போகிறோம். எது நம்ம வலையன்னு அடையாளம் தெரியணும். போட்டு வேற குறுக்க போயிட்டே இருக்கும், அதனால சிக்னல் லைட் கட்டினாதான் போட்டு கொஞ்சம் ஒதுங்கி போவாங்க. அதுக்காக தான் நல்லா ஸ்ட்ராங்காக கட்டணும், தனியாக போடுறோம். தண்ணியில் விழுந்துச்சுன்னா அப்புறம் வேலை செய்யாது. செக் பண்ணிக்க வேண்டியதான், செக் பண்ணணும். ஓகே, லைட் எரியுது, ஆஃப் பண்ணி வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதுதான். பூட்டி வச்சுட்டு போகணும், அதான் சேஃப்டி இப்போதைக்கு. அதனால தான் எப்போதும் பூட்டி வச்சுட்டு போகிறது. திறந்தாச்சு, பாக்ஸ் எடுத்துட்டு டீசல் எடுக்கணும். டீசல் இப்போ தான் ஊற்றுறேன். நேற்று முடிக்கும் போது ஹாஃப் டேங்க் இருந்துச்சு, 1 லிட்டர் இல்லை 2 லிட்டர் ஊற்றுற மாதிரி இருக்கும். இதான் நம்ம போனால் பாட்டிலை வெட்டி வச்சுக்கிறது, உள்ளே கொஞ்சம் தண்ணி சேருது, எந்த வெளில கேப் இருக்குன்னு தெரில, அதை சரி பண்ணணும். கொஞ்சம் நல்லா டேங்க் ஃபுல்லாக அடித்து போதும். அடுத்தது ஆயில் செக் பண்ணணும். மூடிட்டு வேஸ்ட்டு கொஞ்சம் எடுத்துக்க வேண்டியதான். போய் நீடியில் எடுத்து ஆயில் கம்மியாக இருக்காமல் தான் இருந்துச்சு. 2 நாள் முடி பார்த்தேன், அதுதான் செக் பண்ணிவிட்டு ஆயில் கொஞ்சம் ஊற்றிட்டா செட் ஆகிடும். ஆயில் செக் பண்ண வேண்டியதான். இது நீடில் அப்படி எடுத்துட்டு வேஸ்ட்டை வச்சு துடைச்சிட்டு உள்ளே போட்டு எடுத்து 1.5 கோடி இருந்தால் போதும். சாப்பிட்டுலேட்டை மேலே தூக்கு. கம்மியாக தான் இருக்குது, ஆயில் கொஞ்சம் ஊற்றணும். கேனில் 1.5 லிட்டர் இருக்கும், ஊற்றினா போதும். மிச்சதை நாளைக்கு பார்த்துக்கலாம். ஸ்பானர்லாம் செட்டாக வச்சுக்கணும், அப்போ தான் ஏதாவது வேலைனா நம்ம சரி பண்ணிக்க முடியும். கடலில் ஏதாவது வேலையாயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால ஸ்பானர் எல்லாம் கைவசம் இருக்குது, அதான் நல்லது. அதனால தான் வச்சாச்சு, எல்லாமே இருக்குது. எல்லா செட்டு ஸ்பானரும் கைவசம் இருக்குது.
இன்ஜினை ஊற்றியாச்சு, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். பசங்கெல்லாம் வந்தாச்சு, கிளம்புறோம். பண்ணுங்க.